இன்றைக்கி நம்ம வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 2 ஒளியியல் பார்க்க போகிறோம். இது பாகம் 1. இந்த முதல் பாகத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அறிமுகம், ஒளியோட பண்புகள், ஒளி விலகல், ஒளி விலகலுக்கான விதிகள், கூட்டொளியில் ஒளி விலகல், ஒளிச்சிதறல், ஒளிச்சிதறலோட வகைகள், இது எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அலைவு காலம்னா என்ன, அதிர்வெண்னா என்ன, அலை நீளம்னா என்ன அப்படின்றத படிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஏற்கனவே நீங்கள் 9th படித்தது தான், ஒரு தடவை ரீகால் பண்ணிக்குவோம். அலைவு முதல்ல ஒளி அப்படின்றத அலை வடிவத்தில் தான் பரவும், இதுதான் அலை அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த அலையில் இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் முடியுதுல, இதுதான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். இப்படி ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் முடிவடைகிறது எவ்வளவு தூரமோ அதுதான் அலைவு நீளம் அப்படின்றது, லாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் முடிகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அதுதான் அலைவு காலம், டைம், டீன்னு சொல்லுவாங்க. அதிர்வெண்ணா என்ன அப்படின்னா, ஒரு செகண்டில் எத்தனை கம்ப்ளீட் சைக்கிள் முடிஞ்சிருக்குதோ அதுதான் அதிர்வெண் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு செகண்டில் இது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், இது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னா, ஒரு செகண்டுக்குள்ளே இப்படி ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து 2 கம்ப்ளீட் சைக்கிள் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, அப்போ 2 ஹர்ட்ஸ் அப்படின்றது தான் அதிர்வெண் அப்படின்றது. ஒரு செகண்டுக்குள்ளே எத்தனை கம்ப்ளீட் சைக்கிள், ஒரு 5 கம்ப்ளீட் சைக்கிள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 5 ஹர்ட்ஸ்னு அர்த்தம். அப்போ எத்தனை கம்ப்ளீட் சைக்கிள் முடிஞ்சிருக்கோ அதுதான் அதோட அதிர்வெண் அப்படின்றது. ஒளி அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல். ஒளி பார்த்திங்கன்னா அலை வடிவத்தில் பரவும். ஒளி செல்லக்கூடிய பாதையை ஒளி கதிர்னு சொல்லுவாங்க. ஒளி கதிர்களோட தொகுப்பு தான் ஒளி கற்றைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒளியை வெளியிடக்கூடிய பொருட்களை ஒளி மூலங்கள்னு சொல்லுவாங்க. சில ஒளி மூலங்கள் பார்த்தோன்னா தங்களோட சுய ஒளியை வெளியிடும். இந்த சூரியன், விண்மீன்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பொருட்கள்லாம் சுய ஒளியை வெளியிடும். அந்த மாதிரி பொருட்களுக்கு ஒளிரும் பொருட்கள்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு பார்வை ரொம்ப அவசியம், நமக்கு தெரியும். பார்வை இருந்தாலும் சில சமயங்களில் இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கு என்ன காரணம், நமக்கு தான் பார்வை இருக்குதுல்ல, அப்படியே இருட்டான இடத்துல நம்மளால் பொருட்களை பார்க்க முடியல. இதை நீங்கள் நிறைய சமயங்களில் யோசித்து பார்த்துருப்பீங்க. இதுக்குரிய காரணம் என்னன்னு நீங்கள் சிறிய கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நினைவுக்கு கொண்டு வரேன். பொருட்கள் மேலே வெளிச்சம் பட்டு அந்த வெளிச்சம் எதிரொலித்து அந்த எதிரொலிப்பு கதிர்கள் நம்ம கண்களை வந்து அடைகிறதுனால தான் நம்மளால் பொருட்களை பார்க்க முடியுது. இதுதான் ஒளி எதிரொலித்தல் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ஒளி எதிரொலித்தல், ஒளி விலகல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன கிளாஸஸ்லே படிச்சிருப்பீங்க. இந்த பாடப்பகுதியில் ஒளி சிதறல், குவி லென்ஸு, குழி லென்ஸு, இந்த குழிலென்ஸு குவிலென்ஸு உருவாக்கக்கூடிய பிம்பங்கள், மனுஷனோட கண், நுண்ணோக்கிகள், தொலைநோக்கிகள், இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம படிக்க போகிறோம். ஒளியின் பண்புகள், மொத்த ஒளியோட பண்புகள் பார்த்தீங்கன்னா 8 பண்புகள் உங்கள் பாடப்புக்கில் கொடுத்துருக்காங்க. முதல் பண்பு பார்த்திங்கன்னா ஒளி ஒரு வகை ஆற்றல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஒளி எப்போதும் நேர்கோட்டில் தான் செல்லும். ஒளி பரவுறதற்கு ஊடகம் தேவையில்லை. திடப்பொருள், திரவப்பொருள், வாயுப்பொருள் இந்த மாதிரிலாம் ஊடகம் தேவையில்லை. காற்றே இல்லாத வெற்றிடத்தில் கூட ஒளிக்கதிர் வந்து பரவும். காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியோட திசை வேகத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா, C=3×10^8 m/s. அடுத்தது, ஒளியானது அலை வடிவத்தில் பரவும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதனால் அதுக்கு அலைநீளம், அதிர்வன் இந்த மாதிரி பண்புகள்லாம் இருக்கும். அலைநீளத்தை லாம்டாவில் சொல்லுவோம், அதிர்வனை நியூவில் சொல்லுவோம். அதனால் C=νλ அப்படின்ற சமன்பாட்டின் மூலமாக திசைவேகத்தையும் அலைநீளம், அதிர்வன் இதை எல்லாத்தையும் தொடர்பு படுத்துகிறாங்க. ஒளி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அதில் பலவிதமான நிறங்கள் இருக்கும் இல்லையா. அப்படி பலவிதமான நிறங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நிறத்திற்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அலைநீளம் இருக்கும், ஒவ்வொரு அதிர்வன் இருக்கும். கண்ணுறு ஒளியில், அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளியில், ஊதா நிறம் பார்த்திங்கன்னா குறைவான அலைநீளத்தை பெற்றிருக்கும், சிவப்பு நிறம் பார்த்திங்கன்னா அதிகமான அலைநீளத்தை பெற்றிருக்கும். இந்த லைட்டு ஒளி பார்த்திங்கன்னா 2 வேறு வேறு ஊடகத்தில் போய் பட்டுச்சு அப்படின்னா, இப்போ தண்ணி, காற்று இந்த மாதிரி 2 வேறு வேறு ஊடகத்தில் பட்டுச்சு அப்படின்னா பகுதி அளவு பார்த்திங்கன்னா எதிரொலிக்கும், மீதி பகுதி அளவு பார்த்திங்கன்னா விலகல் அடையும். ஒளி விலகல், ஒளி கதிரொன்று ஒரு ஒளிப்புகும் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஒளிப்புகும் ஊடகத்திற்கு சாய்வாக செல்லும் போது ஒளிக்கதிர் தன் பாதையிலிருந்து விலகி செல்கிறது. ஒளிக்கதிரின் பாதையில் ஏற்படும் இந்த விலகல் ஒளி விலகல் எனப்படுகிறது. இது நீங்கள் போன வருஷமே படிச்சிட்டிங்க, ஒளி விலகல்னா என்ன அப்படின்னு. அதாவது ஒரு ஒளிக்கதிர் வந்து ஓர் ஒளிப்புகும் ஊடகத்தில், ஒளிப்புகும் ஊடகம்னா அது டிரான்ஸ்பரண்ட் மீடியமாக இருக்கணும், காற்று
இல்லை ஒரு கிளாஸ் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் மீடியமாக இருக்கணும். லைட்டே உள்ளே போகாத இடமா ஒரு மரமோ இல்லை அந்த மாதிரி லைட்டே உள்ளே போகாது வேறு ஏதாவது பிளாக் போர்டு அந்த மாதிரி ஒளி புகாத இடமாக இருக்கக்கூடாது. ஒரு ஒளிப்புகு ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஒளிப்புகும் ஊடகத்திற்கு இன்னொரு ஊடகமும் பார்த்திங்கன்னா ஒளிப்புகக்கூடிய ஊடகமாக இருக்கணும். அப்படி ரெண்டு ஊடகமே பார்த்திங்கன்னா ஒளிப்புகு ஊடகமாக இருந்தது அப்படின்னா ரெண்டு அதே சமயத்தில் வேறு வேறு ஊடகம் வேறு வேறு ஊடகமாகவும் இருந்துச்சு அப்படின்னா ஒளி போகிறப்ப அதோடய பாதையிலிருந்து விலகி செல்லும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் அந்த கிளாஸ் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸாக எடுத்துக்கோங்க, அந்த கண்ணாடி கிளாஸ் மாதிரி. அப்போ தான் உள்ளே போகக்கூடிய லைட்டை நம்மளால் வியூ பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி அப்படின்றது ஒரு ஒளி புகக்கூடிய ஊடகம். தண்ணி வழியாக நீங்கள் அந்த பக்கம் இருந்து பார்க்கலாம் இல்லையா, அப்போ அது வந்து ஒரு ஒளி புகக்கூடிய ஊடகம். அப்போ தண்ணி எடுத்துருக்கோம், தண்ணிக்கு மேலே இருக்கக்கூடியது காற்று. காற்றுன்றது ஒரு ஒளி போகக்கூடிய ஊடகம், தண்ணி அப்படின்றது இன்னொரு ஒளி போகக்கூடிய ஊடகம். இப்போ அந்த தண்ணிக்குள்ளே கிளாஸில் இருக்க தண்ணியில் ஒரு பென்சிலை போடுங்களேன், பென்சிலை உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த காற்றும் தண்ணியும் மீட் பண்ணுற இடத்துல அந்த பென்சில் வந்து பிரேக் ஆன மாதிரி தெரியும். ஆக்சுவலாக அது வந்து உடையலை, பிரேக்லாம் ஆகலை, அது உடையலை. ஆனால் நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல காற்று இருக்க இடத்துல லைட்டு பென்சிலில் பட்டு நமக்கு எதிரொலிச்சு கரெக்டாக கிடச்சிருச்சு. அதே சமயத்தில் காற்றில் இருந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்றொரு ஊடகத்துக்கு லைட்டு ட்ராவல் பண்ணுறப்ப அது விலகிடுச்சு, தன்னுடைய பாதையில் போகாமல் விலகி இன்னொரு பாதையில் போயிடுச்சுல, விலகி போயிடுச்சு இல்லையா. அப்படி விலகி போய் நம்ம கண்ணை வந்து அடைஞ்சிருக்குது. அதனால தான் அந்த இடத்த வந்து ஒளி விலகல் அப்படின்னு சொல்கிறோம். ஒளி விலகி போயிருக்குது இல்லையா, அதனால் இதை வந்து ஒளி விலகல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒளியானது வெவ்வேறு ஊடகத்தில் வெவ்வேறு திசைவேகத்தில் செல்வதால் ஒளி விலகல் ஏற்படுகிறது. ஒவ்வொரு ஊடகத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திசைவேகத்தில் போகும். தண்ணினா அதோடய திசைவேகம் வேறு மாதிரி இருக்கும், காற்றுனா அதோடய திசைவேகம் வேறு மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஊடகத்துலேயும் ஒவ்வொரு திசைவேகத்தில் இருக்கிறதுனால தான் இந்த ஒளி விலகல் நடக்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்து இது வந்து 2 marks கேட்கலாம், ஏன் வந்து ஒளி விலகல் வந்து ஒவ்வொரு ஊடகத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அப்போ நீங்கள் என்ன எழுதணும், ஒவ்வொரு ஊடகத்துக்கும் திசைவேகம் வேறு வேறு மாதிரி இருக்கிறதுனால ஒளி விலகல் அப்படின்றதும் வெவ்வேறு வெவ்வேறு ஊடகத்தில் வேறு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஒளியோட திசைவேகம் அடர்வு குறைந்த ஊடகத்தில் அதிகமாக இருக்கும். அடர்வு அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த ஊடகத்தில் ஒளியோட திசைவேகம் கம்மியாக இருக்கும். இந்த ஒளி விலகல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெண்டு ஒளி விலகல் விதிகளுக்கு உட்பட்டு தான் செயல்படுது. முதல் விதி பார்ப்போம். ஒளி கதிர் பார்த்திங்கன்னா ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது படுகதிர், விலகு கதிர், படுப்புள்ளியில் விலகல் அடையும் பரப்புக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமைகின்றன. இது பாருங்கள், இது படுகதிர், இது விலகு கதிர், இது நம்ம செங்குத்தாக வரைஞ்ச கோடு, இது மூணும் பார்த்திங்கன்னா ஒரே தளத்தில் அமையும். இதுதான் ஒளி விலகலோட முதல் விதி அப்படின்றது. ரெண்டாவது விதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒளிக்கதிர் ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதியை தான் வந்து ஸ்னல் விதின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊடகத்திலேருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது படுகோணத்தின் சைன் மதிப்பு அதாவது சைனை, படுகோணத்தோட சைன் மதிப்பும் விலகு கோணத்தோட சைன் மதிப்பு அதாவது சைனார், இந்த சைனை டிவைட் பை சைனாறு என்ன வருமோ அதுதான் ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டாவது ஊடகத்தோட ஒளிவிலகல் எண் μ2, முதல் ஊடகத்தோட ஒளிவிலகல் எண் μ1 அப்படின்னா இந்த μ2வையும் μ1 டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வருமோ அதே தான் படுகோணத்தோட சைன் மதிப்பையும் விலகு கோணத்தோட சைன் மதிப்பையும் டிவைட் பண்ணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விதி தான் வந்து ஸ்னல் விதி அப்படின்னாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். ஒளிவிலகல் எண்ணானது ஓர் ஊடகத்தில் ஒளிக்கதிரின் திசைவேகம் எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிவிக்கின்றது. காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் மற்றொரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தகவு ஒளிவிலகல் எண் என்று வரையறுக்கப்படுகிறது. ஒளிவிலகல் எண் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் தான் நீங்கள் எழுதணும். காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் மற்றொரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தகவு ஒளிவிலகல் எண் μ என்று வரையறுக்கப்படுகிறது. இதுதான் எழுதணும். μ = c/v எழுதிக்கோங்க. சி அப்படின்றது காற்றில் ஒளியோட திசைவேகம், வி அப்படின்றது ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம். சரி ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒளிவிலகல் எண் அப்படின்றது
ஒரு ஊடகத்தில் ஒளிக்கதிரின் திசைவேகம் எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிவிக்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மியூ இஸ் ஈக்குவல் டு சி பை வி. அப்போ விக்கும் மியூக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ வியை வச்சு மியூ என்னான்னு சொல்லிடலாம், மியூவை வச்சு வி என்னான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் இப்போ செகண்ட் பாயிண்டில் விரிவாக கொஞ்சம் சொல்லுவாங்க. அதாவது ஒளியோட திசைவேகமானது ஒளிவிலகல் எண் அதிகம் உள்ள ஊடகத்தில் குறைவாகவும் ஒளிவிலகல் எண் குறைவாக உள்ள ஊடகத்தில் அதிகமாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதான் பார்த்தோல்லையா ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே மியூஸ் கொண்டு சி பை வின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுலேயே நான் சொல்லிட்டாங்க மியூ எப்படி இருக்கும் அப்படின்றத வி சொல்லும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. பாருங்கள் மியூவும் வியும் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குது. அப்படின்னா திசைவேகம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒளிவிலகல் எண் கம்மியாக இருக்கும், திசைவேகம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒளிவிலகல் எண் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டு, ஓர் ஒளிக்கதிரானது அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்திற்கு செல்லும்போது விலகு கதிர் செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். ஒரு ஒளிக்கதிரானது அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து, இப்போ இதுதான் அடர்வு மிகு ஊடகம்னு எடுத்துக்குவோம். இந்த அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து இங்கே வந்து அடர்வு குறை ஊடகம் இருக்குன்னு வச்சுக்கோம், காற்றுன்னு வச்சுக்கோமே. இப்போ இது அடர்வு குறை ஊடகம்னு வச்சுக்கோம். அடர்வு குறை ஊடகத்திற்கு செல்லும் போது, அதாவது இங்கே இருந்து ரே வந்து இப்படி வருது, அடர்வு குறை ஊடகத்திற்கு செல்லும் போது செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த படுகதிர் இங்கே ஒரு செங்குத்து கோடு இருக்குது. அப்போ இந்த செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். இது செங்குத்து கோட்னா இப்படி இது நேராக வராமல் இப்படி கொஞ்சம் விலகி செல்லும். அடுத்தது, ஒளிக்கதிர் அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு செல்லும்போது செங்குத்து கோட்டை நோக்கி விலகி செல்லும். இப்போ இது அடர்வு மிகு ஊடகம், காற்றுன்றது அடர்வு குறை ஊடகம். இந்த பாயிண்டில் அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து முதல்ல ஒரு செங்குத்து கோட்டை நம்ம வரைஞ்சிக்குவோம். இது செங்குத்து கோடு, இப்போ இது அடர்வு குறை ஊடகம். இங்கே இருந்து அடர்வு மிகு ஊடகத்துக்கு படுகதிர் போகுது. அப்போ இப்படி போகணும், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேராக போனால் இப்படி போகணும். இங்கே செங்குத்து கோட்டை நோக்கி விலகி செல்லும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி போக வேண்டிய கதிர் இது செங்குத்து கோட்னா இதை நோக்கி இப்படி இதுக்கு பக்கத்தில் விலகி செல்லும். கூட்டொலியில் ஏற்படும் ஒளிவிலகல். ஒளி மூலம் அப்படின்றது ஒரு நிறத்தை மட்டும் வச்சிருந்துச்சு அப்படின்னா அது ஒற்றை நிற ஒளி மூலம் அப்படின்னு பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ளூனா ப்ளூ லைட் மட்டும்தான் வரும், எல்லோனா எல்லோ லைட் மட்டும்தான் வரும். இப்படி ஒரு நிறத்தை மட்டும் வெளிவிட்டுச்சுன்னா அந்த ஒளி மூலத்தை வந்து ஒற்றை நிற ஒளி மூலம்னு சொல்லுவாங்க. அதே அந்த ஒளி மூலம் பல்வேறு நிறங்களை உள்ளடக்கியதா இருந்துச்சு அப்படின்னா அதை கூட்டொலி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் லைட் பார்த்திங்கன்னா, ஒயிட் லைட்லேருந்து பார்த்திங்கன்னா பலவிதமான கலர்ஸ் இருக்கும். ஒயிட் லைட் அப்படின்றது நிறையா கலர்ஸ் சேர்ந்து தான் ஒயிட் லைட். அப்போ அது பார்த்திங்கன்னா கூட்டொலி மூலம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கூட்டொலி மூலத்துக்கு எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா சூரியன் சொல்லலாம். சூரியன் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸை உள்ளடக்கிது, அப்போ சூரியன் சொல்லலாம். அதே மாதிரி பாதரச ஆவி விளக்கு இருக்கும் இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா கூட்டொலி மூலத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். சரி, இந்த வெள்ளொளி கற்றையை பார்த்திங்கன்னா கண்ணாடி, நீர் இது மாதிரி இருக்கக்கூடிய ஒளி புகக்கூடிய ஊடகத்தில் நம்ம செலுத்தினோம் அப்படின்னா அங்கே ஒளி விலகல் நடக்கும். அப்படி ஒளி விலகல் நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதில் நிறைய நிறங்கள் தனித்தனியாக பிரிகை அடையும். இப்படி தனித்தனியாக நிறைய நிறங்கள் வருது இல்லையா, இதுக்கு பேர் தான் நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறைய நிறங்கள் வந்துச்சு இல்லையா, அந்த நிறங்களோட தொகுப்புக்கு பேர் தான் நிறமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறமாலையில் பார்த்திங்கன்னா ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு இந்த நிறங்கள்லாம் இருக்கும். இதுக்கு வந்து நிமோனிக் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சுருக்க குறியீடு பார்த்திங்கன்னா விப்ஜிஆர்னு வச்சுருக்காங்க. அந்த விப்ஜிஆரை வச்சு நம்ம வந்து என்னென்ன கலர்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். வீனா வயலட், ஐனா இண்டிகோ, பீனா ப்ளூ, ஜீனா க்ரீன், ஒய்னா எல்லோ, ஓனா ஆரஞ்ச், ஆர்னா ரெட். அப்போ விப்ஜிஆர் அப்படின்றதா நிற மாலையில் இருக்கக்கூடிய கலர்ஸ். இந்த வெள்ளொளி கற்றைய ஒளிப்புகு ஊடகத்தில் செலுத்துகிறப்ப ஏன் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அது பிரிகை அடையுது, வேறு வேறு மாதிரி விலகல் அடையுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கலருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோண அளவில் அது விலகல் அடையுது. ஒவ்வொரு கோண அளவில் அது விலகல் அடைகிறதுனால தான் நிறப்பிரிகை ஏற்பட்டு அங்கே நிறமாலையே தோன்றுது. இப்போ பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம் பார்த்திங்கன்னா மிக குறைந்த விலகு கோணம் இருக்கும். ஊதா நிறத்துக்கு பார்த்திங்கன்னா மிக அதிக அளவு விலகு கோணம் இருக்கும். இதுக்கு மிக குறைந்த சிவப்பு நிறத்துக்கு பார்த்திங்கன்னா மிக குறைந்த அளவு விலகு கோணம் ஏன் இருக்குன்னா சிவப்பு நிறம் பார்த்திங்கன்னா அதிக அலைநீளம் கொண்டது. அதிக அலைநீளம் இருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து மிக குறைந்த விலகு கோணம் இருக்கும். ஊதா நிறம் பார்த்திங்கன்னா அதிக விலகு கோணத்தை இருக்கும். ஏன் அப்படின்னா ஊதா நிறத்துக்கு வந்து குறைந்த அலைநீளம் இருக்கு இல்லையா, அதனால் அதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான விலகு கோணம் இருக்கும். ஸ்னல் விதிப்படி நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா சைனை டிவைட் பை சைனார் இஸ்இக்வல் டு மியூன்னு படிச்சிருக்கோம். இதுலேருந்து நமக்கு தெரியும் இந்த மியூ ஒளிவிலகல் எண் அப்படின்றது ஆறு இருக்கு இல்லையா விலகு கோணம், இந்த விலகு கோணத்தை சார்ந்து தான் அமையுது. அப்போ விலகு கோணம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒளிவிலகல் எண் அதிகமாக இருக்கும். விலகு கோணம் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒளிவிலகல் எண் குறைவாக இருக்கும். அப்போ ஆறு சம ஆறும் மியூவும் ஒன்றை ஒன்று சார்ந்தது அப்படின்னு நமக்கு தெரியுது. இதுலேருந்து பார்த்திங்கன்னா
ஒரு ஊடகத்தோட ஒளி விலகல் எண் அப்படின்றது ஒளிக்கதிரோட அலைநீளத்தை சார்ந்து தான் அமையும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சூரிய ஒளி புவியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது வளிமண்டலத்தில் உள்ள பல்வேறு வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் அனைத்து திசைகளிலும் விலகல் அடைய செய்யப்படுகிறது. இந்நிகழ்வு ஒளிச்சிதறல் எனப்படுகிறது. இப்போ இதான் சூரிய ஒளி அப்படின்னு வச்சுன்னா, சூரிய ஒளி வந்து இது பூமி, பூமியோட வளிமண்டலம் இது. இப்படி இந்த வளிமண்டலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மூலக்கூறுகள் அணுக்கள் எல்லாமே இருக்கும் நமக்கு தெரியும். சூரிய ஒளி என்னப்படுதுன்னா அந்த புவியோட வளிமண்டலத்துக்குள்ளே நுழையிறப்ப இங்கே இருக்கக்கூடிய அணுக்கள் மூலக்கூறுகளால் எல்லா டைரக்ஷனையும் பார்த்திங்கன்னா அப்படி சிதறல் அடையும். இந்த சிதறல் அடையுது இல்லையா, இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் ஒளி சிதறல் அப்படின்னு பேர். இந்த வாயுக்கள், வாயு அணுக்கள் இருக்கு இல்லையா, அணுக்கள் மூலக்கூறுகள் சொன்ன முடியா, இதுதான் பார்த்திங்கன்னா சூரிய ஒளியை சிதறல் அடைய செஞ்சது. அதனால் இந்த துகள்கள் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டரர், அதாவது சிதறலை உண்டாக்கும் துகள் அப்படின்னு பேர். ஒளி சிதறலின் வகைகள். ஒளிக்கற்றையானது ஊடகத்தில் உள்ள துகள்களுடன் இடைவினையாற்றும் போது பல்வேறு வகையான சிதறல்கள் ஏற்படுகின்றன. ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல் அடிப்படையாக கொண்டு ஒளி சிதறலை மீட்சி சிதறல் மற்றும் மீட்சியற்ற சிதறல்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. மீட்சி சிதறல்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். சிதறல் அடையும் ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமாக இருப்பின் அச்சிதறல் மீட்சி சிதறல் எனப்படும். அதாவது இதுதான் ஸ்கேட்டரர் அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது சிதறலை உண்டாக்கக்கூடிய துகள் இது, இது ஒளி இங்கேருந்து வருது அப்படின்னு வச்சுக்கோமே. இந்த ஒளி கதிர் இந்த ஸ்கேட்டரர் வழியாக போயிட்டு திரும்பி வர்றப்ப அதோட ஆற்றல் சமமாக இருந்ததுன்னா, எந்த அளவு ஆற்றலோடு உள்ளே போச்சோ அதே அளவு ஆற்றலோடு வெளியில் வந்தது அப்படின்னா அந்த சிதறல் பார்த்திங்கன்னா மீட்சி சிதறல்னு பேர். அதுவே மீட்சியற்ற சிதறல்னா சிதறல் அடையும் ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமற்று இருப்பின் அச்சிதறல் மீட்சியற்ற சிதறல் எனப்படும். அப்போ இந்த ஸ்கேட்டரர் வழியாக கதிர்பட்டு வெளியில் வரக்கூடிய அந்த சிதறல் அடைந்த கதிர்கள் பார்த்திங்கன்னா, சிதறல் அடைந்த கதிர்களோட ஆற்றல் வந்து கம்மியாக இருந்ததுன்னா, உள்ளே வந்த படுகதிரோட ஆற்றலை விட வெளியில் வர படுகதிரோட ஆற்றல் கம்மியாகவோ இல்லைன்னா அதிகமாகவோ, இப்படி ஆற்றல் சமமாக இல்லை அப்படின்னா அந்த சிதறலை தான் பார்த்திங்கன்னா மீட்சியற்ற சிதறல் அப்படின்னு சொல்லுவாங்க.